போன்ற எண்ணற்ற பொறுமைகள் இருக்கின்றன. டெல்லியிலே தகுந்த ரயில் விபத்தில் இறந்து விட்டார் என்று சொன்ன நண்பர், எங்கள் பக்கத்து ஒரு கீழூரை சார்ந்த நண்பர், 3 ஆண்டுகளுக்கு பிறகு உயிரோடு வந்து அம்மன் சன்னதியிலே அங்க பிரதர்சனம் செய்து இன்று சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பார்த்தீர்களான சிறிய கோயிலாக இருந்த இந்த கோயில் என்ற எண்ணம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், இந்த அன்னையினுடைய மகத்துவம், இந்த அன்னையினுடைய அருளால் எல்லா குடிமக்களும் நல்ல வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோயிலில் நாங்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் 108 அர்ச்சனை என்கின்றதை துவக்கி வைத்திருக்கின்றோம். அதே போன்று தமிழ் துதிப்பாமையை வைத்திருக்கின்றோம். இந்த கோயிலுக்காக தல வரலாறு வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த கோயிலை எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் அன்னையினுடைய பேரலாலும் சிறப்பான முறையிலே இன்று நடத்தி கொண்டு வருகின்றோம். மேலும் அன்னையினுடைய ஆசையோடு மேலும் மேலும் எங்களுடைய பணி தொடரும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.